எல்லோருக்கும் வணக்கம். சொல்வனம் உங்களை வரவேற்கின்றது. சொல்வனம் வெல்கம்ஸ் யூ. எழுத்தாளர் இரா முருகன் பற்றி ஒரு சிறு முன்னுரை. எழுத்தாளர் இரா முருகன் 1953 சிவகங்கையில் பிறந்தார். 100 மேற்பட்ட சிறுகதைகள், 11 நாவல்கள், ஒரு கவிதை தொகுப்பு, தகவல் தொழில்நுட்பம் குறித்த 2 புத்தகங்கள், 2 தொகுப்பு நூல்கள் மற்றும் ஏராளமான கட்டுரைகள் எழுதியுள்ளார். 2022 இவரது பெரும் சரித்திர நாவல் மிளகு வெளிவந்துள்ளது. கதா விருது, இலக்கிய சிந்தனை விருது, திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது, லில்லி தேவசிகாமணி விருது உள்பட பல்வேறு விருதுகள் பெற்றுள்ளார். இவர் திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியதுடன் இரட்டை தெரு என்ற குறும்படத்தில் நடித்தும் இருக்கிறார். IPL கிரிக்கெட் வீரர் அஸ்வின் முருகனின் தந்தையும் இவரே. September 25, 2022 அன்று சொல்வனம் இலக்கிய இதழ் 279 எழுத்தாளர் இரா முருகனின் சரித்திர தொடர் பெருநாவல் மிளகு அத்தியாயம் 30 1600 ஹொன்னாவர். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஹொன்னாவர் நகரத்தின் பிரதானமான ரத வீதியில் கொடிக்கம்ப மேடைக்கு அடுத்து உயர்ந்து நிற்பது போர்த்துகீச அரசு பிரதிநிதி திருவாளர் இமானுவல் பெத்ரோவின் மாளிகை. மாளிகைக்கு மேற்கிலோ சமண சத்சங்கம் என்ற சகலரும் வந்திருந்து இறைவன் புகழும் தீர்த்தங்கரர்களின் உன்னதமும் பாடி பரவி நற்கதி தேடும் புனிதமான கூடம். பெத்ரோவின் மாளிகைக்கு கிழக்கே நெருக்கமாக அடுத்த கட்டிடம் புதிதாக தொடங்கியுள்ள மிட்டாய் அங்காடி. ரோகிணி ஜெர்சோபாவில் நடத்தும் பிரபலமான மிட்டாய் அங்காடி ஹொன்னாவரில் கிளை பரப்பிய இடம் என்று தினசரி வாங்கி போகிறவர்கள் சொல்கிறார்கள். இனிப்பு வகைகள் ஜெர்சோபாவில் இருந்து தினம் நீளமான வேகன் வண்டிகளில் கொண்டு வரப்பட்டு சிறப்பு அடுப்புகளில் சற்று சூடாக்கப்பட்டு புத்தம் புதிதாக விற்கப்படுவதை அங்கே வாங்கி போகிறவர்கள் மிகவும் விரும்புகிறார்கள். அதற்கு கிழக்கே 2 சிறு தோட்டங்கள் கடந்து வீரப்பா செட்டியாரின் 3 மாளிகை. அவர் மொத்தமாக கொள்முதல் செய்து அரிசி இதர தானியங்கள் விற்பனை செய்கிறவர். மிட்டாய் அங்காடிக்கு இன்னும் கிழக்கே உள்ள கட்டிடம் அரச பிரதானி நஞ்சுண்டையாவின் 2 மாளிகை. எப்போதும் யாராவது சிவபெருமானின் பெருமைகளை கைத்தாளம் வாசித்து பாடிக்கொண்டே இருக்கும் அந்த இல்லத்தில் அதிகாலை பகல் மாலை நேரங்களில் யாசகர்களுக்கு அவர்கள் குரல் விட்டு யாசிக்காமலேயே சோறும் குழம்பும் கறி அல்லது அப்பளமும் தானம் செய்யப்படுவதால் அந்த வீட்டுக்கு வெளியிலும் மாலை மறையும் வரை கூட்டம் நிறைந்திருப்பதை காணலாம். அப்புறம் உணவு தானம் செய்யக்கூடாது என்று வழி வழியாக வந்த நடப்பு. மேற்கில் சமணப்பள்ளிக்கு அடுத்து பழைய சிதிலமான சமண வசதி கட்டிடங்கள் 2 நின்று கொண்டிருப்பதை காணலாம். அதற்கும் மேற்கில் தென்னை மரங்கள் அடர்ந்த தோப்பும் நடுவில் பெரிய துறவு கிணறும் தொடர்ந்து வேப்ப மரங்களும் மலை வேம்பு அசோகம் வாதுமை ஒதியன் ஆகியவை செழித்து வளர்ந்த தோட்டமும் தெருக்கோடி வரை நீள்கின்றது. மாலை நேரத்தில் ரதவீதி முழுக்க தண்ணீரை வெட்டிவேர் ஊற வைத்து சேர்த்து தூசி அடங்க பணியாளர்கள் விசிறி அடித்து போய்க் கொண்டிருந்த போது நேமிநாதனின் இரட்டை குதிரை வண்டி ரதவீதியில் நுழைந்தது. சிதிலமான சமண கட்டிடத்தின் முன்னின்ற சேரட்டிலிருந்து யாரும் இறங்கவில்லை. அடுத்த கட்டிடமான சமண சத்சங்கம் வாசலில் நின்ற 4-5 பேர் இளவரசர்
இளவரசர் என்று பரபரப்பாக சத்தம் போட்டபடி தெருவில் போகிறவர்களின் கவனத்தை ஈர்க்க முனைந்தது பட்டவர்தனமாக தெரிந்தது. அந்த வீதியில் அழகான பெண்கள் நடந்து போனால் மட்டுமே தலைகள் உயரும். பேரழகிய பல்லக்கில் போனால் ஒரு நிமிடம் செயல் மறந்து மெய் மறந்து எல்லோரும் பார்ப்பார்கள். அதி சிறப்பான தெய்வீக ஆரணங்குகள் 7 குதிரைகள் பூட்டிய வண்டியில் சூரிய பகவான் போல் கிழக்கிலிருந்து மேற்கே போனால் சேரட்டுக்கு பின்னே சகல வயதினரும் உன்மத்தம் கொண்டு ஊர்ந்திருக்கலாம். ஆனால் நேமிநாதன் அரசியின் வளர்ப்பு மகன், அரசாங்க பொறுப்பு எதுவும் இதுவரை அளிக்கப்படாத இளைஞன், ஜெருசூப்பாவில் கடைவீதி பவனி வந்தாலும் ஹொன்னாவர் ரதவீதியில் சேரட்டி ஏறி கம்பீரமாக வந்தாலும் இருந்தாலும் சென்றாலும் யாருக்கும் தெரிய போவதில்லை. சத்சங்கத்தின் படியேறி உள்ளே போனான் நேமிநாதன். அங்கே சங்க நாமாவளி இசைக்க அனுசரணையாக டோலக் வாசித்துக் கொண்டிருந்த அடியான் நொடிக்கொரு தரம் வாசலை பார்த்து கொண்டிருந்தது. நேமிநாதனை எதிர்பார்த்துத்தான். அவன் நேமிநாதன் வருவதை பார்த்து தேகம் மகிழ்ச்சியில் திளைக்க எழுந்து நின்றான். நேமிநாதன் அவனிடமிருந்து டோலக்கை வாங்கி பாட்டுக்கு உறவு இல்லாமல் அவனது தாள சேவையாக 5 நிமிடம் வாசித்து தீர்த்தங்கரம் பஜதே என்று உறக்கச் சொல்லி மறுபடி தன் சகபாடிக்கு டோலக்கை கொடுத்து வாசலுக்கு போனான். போகும்போது பெரியவர்கள் அனைவரையும் கைகூப்பி தொழுதபடி நடந்தான். பக்தி பெருகிடுத்து போல இருக்கு. ஒரு பெரியவர் முணுமுணுத்தார் அடுத்து இருந்தவரிடம் நேமிநாதன் அவர்களை கடந்து வாசலுக்கு போயிருந்தான். அப்போது பக்தியாவது ஒன்னாவது இனிப்பு திங்க வந்திருக்கான், ஜெர்சோப்பாலேருந்து சூடா நடந்து வருதான் என்றார் இன்னொருத்தர். அடுத்த 2 வரிசை கவனம் சிதற நேமிநாதன் தெருவின் பரபரப்பை வேடிக்கை பார்த்து கூட்டத்தோடு கூட்டமாக நடந்தபடி சட்டென்று பெத்ரோவின் மாளிகைக்குள் நுழைந்து விட்டான். பெத்ரோ நேமிநாதனின் வருகையை எதிர்பார்த்திருந்தாலும் அந்த வரவில் பெரிதாக ஏதும் மகிழ்ச்சி அடைந்திருக்கவில்லை என்று முகத்தில் வலிய வந்து ஏறி அமர்ந்த புன்சிரிப்பு சொன்னது. வீட்டு மாடிக்கு போய் காற்று வாங்கியபடி பேசலாமா? காற்று இங்கே குறைவு என்பதால் மூக்கடைப்பும் உடல் வலியும் இங்கே என்னை பாடாக படுத்துகிறது. ராஜகுமாரரே, எப்போதும் படுத்து கிடக்க தோன்றும் அலுப்பு என்று கூட்டி சேர்த்தார் பெத்ரோ. நீங்கள் ஓய்வெடுங்கள் சென்னார் பெத்ரோ, நேமிநாதன் அவசரமாக சொன்னான். ஒன்றும் அவசரம் இல்லை. ராஜகுமாரரே, உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும் என்று சொல்லுங்கள், இயன்றால் அதை உடனே முடித்து தருகிறேன் என்றார் பெத்ரோ. அவர்கள் படியேறி வீட்டு மாடிக்கு வந்தார்கள். அருமையான கடல் காற்று, உடம்பில் என்ன நோய் கண்டாலும் அது இந்த காற்றை சுவாசித்தால் காணாமல் ஓடியே போய்விடும் என்றான் உற்சாகமாக நேமிநாதன். சொல்லுங்கள் பிரபு அவர்களே, என்ன செய்யணும் நான் என்று மறுபடி கேட்டார் பெத்ரோ. வேறு ஒன்றுமில்லை, இந்த உங்கள் வீட்டு மாடியில் 2 விசாலமான அறைகள் இருப்பதை பார்க்கிறேன். இந்த இடம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அவ்வப்போது இங்கே வந்திருந்து கடல் காற்று வாங்கி மனதுக்கு பிடித்த வைத்திய சாஸ்திர ஏடுகளை ஆராய விரும்புகிறேன். நான் வைத்தியநாத் அரச வைத்தியரிடம் வைத்திய சாஸ்திரம் பயில்வது தங்களுக்கு தெரிந்திருக்கலாம். சென்ஹோர் பெத்ரோ, 2 வீடு கடந்து பிரதானி நஞ்சுண்டையாவோடு சேர்ந்து இந்திய கவிதைகளை போர்த்துகீசிய மொழியாக்கம் செய்யவும் செயல்படுகிறேன். எல்லாவற்றையும் கவனிக்க இந்த 2 ஒரு மாடி அறையை எனக்கு தற்காலிகமாக கொடுத்துவிட கோருகிறேன். மாதம் 100 வராகம் கொடுக்கூலி தருவேன். அதற்கு மேல் தேவை என்றாலும் தருவேன். பெத்ரோ ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருந்தார். கசாண்ட்ரா 2 கண்ணாடி பாத்திரங்களில் குளிர்பானம் கொண்டு வந்து வைத்துவிட்டு போனாள். அவள் அருகில் வரும் வரை கசாண்ட்ராவின் திடமான மார்பு குதித்து வந்ததையும் உருண்ட தோள்களின் திடத்தையும் ரசித்திருந்தான் நேமிநாதன். இது என்ன? கண்ணாடி தமிழரில் வந்த பானத்தை சுட்டி கேட்டான் கசாண்ட்ராவிடம். கசாண்ட்ராவின் மாறிடத்துக்கு அருகே இருந்த அவன் முழங்கையை சற்றே அவளை நோக்கி நீட்டியபடி கேட்டான் அவன். மகாபிரபு, இது போர்ச்சுகல் காக்டெயில் பானம். எலுமிச்சையும் இஞ்சி சாரும் கொடிமிந்திரி சாரும் சேர்ந்து பதப்படுத்தப்படாத சர்க்கரை அளவாக கலந்து தயார் செய்த குளிர்பானம். குளிரூட்ட பனிக்கட்டி மரச்செப்பு வைத்திருக்கிறது. மிக அருமை என்று பாராட்டினான் நேமிநாதன்.
அவனை விழுங்குவது போல் பார்த்தபடி கசாண்ட்ரா திரும்பி போனாள். அவளது பிருஷ்டம் குலுங்கி இழுப்பு துடுப்பிட்டு போவதை வாசலுக்கு அவள் போகும் வரை பார்த்தபடி இருந்தான் நேமிநாதன். பெத்ரோ முகத்தில் இதை அவர் ரசிக்கவில்லை என்று தெளிவாக தெரிந்தது. 10 நிமிஷம் வந்திருக்கும் போதே பெத்ரோவின் காம கிழத்தியை உடுப்பு உரித்து நிற்பது போல் பார்த்திருக்கிறானே இவன். நாளைக்கு கேட்டபடி ஒரு அறை கொடுத்தால் கசாண்ட்ராவை அங்கே அனுப்ப சொல்வான். ராத்திரி வந்தால் கசாண்ட்ரா அறைக்கு போவதோடு கையில் உயர்த்தி பிடித்து கொள்ள விளக்கோடு வாரும் என்று பெத்ரோவையும் வற்புறுத்துவான். வேலியில் போகிற இன்னொரு ஓனான் கழித்து கட்டிவிட வேண்டியதுதான். பெருமைக்குரிய ராஜகுமாரரே, உங்களுக்கு இல்லாமல் வேறே யாருக்கு தரப்போகிறேன்? என் வீடு முழுவதையும் கூட உங்களுக்கு வசதிப்படும் போது வந்திருந்து போக சமையலறை தவிர்த்து கொடுக்க விருப்பம்தான் என்றார். சமையலறை கசாண்ட்ரா சாம்ராஜ்யம், படுக்கையறையை நாகரிகம் கருதி சொல்ல தவிர்த்தார். என்றாலும் ராஜகுமாரனுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார். சந்தோஷம் என்றான் ராஜபுத்திரன். இதோ வந்துட்டேனப்பா, நீ சந்தோஷப்படவா? லிஸ்பனிலிருந்து 9000 கடற்கல் கப்பலேறி வந்து ஆப்பிரிக்காவில் நன்னம்பிக்கை முனைகடந்து ஹொன்னாவரும் ஜெரசப்பாவும் தொட்டு ஷராவதி தீரத்தில் தங்கியிருக்கிறேன் என்றது அவர் மனம். தொண்டையை கனைத்து கொண்டு பெற்றோ பேச ஆரம்பித்தார். ஒரே ஒரு ஜாகிரதையான ஏற்பாடு நான் என் நலம் மற்றும் தங்கள் நலத்தை கருதி செய்ய வேண்டி உள்ளது. இந்த அறையோ அடுத்த அறையோ விஷயமே இல்லை. வெளிநாட்டுக்காரனான நான் உள்நாட்டில் ஏற்படுத்தும் பந்தம் எதுவும் மாட்சிமை பொருந்திய மகாராணி அவர்களின் அரசாங்கத்துக்கு தெரியாமல் ஏற்படுத்தி கொள்ள முடியாது. எனவே நான் பேரரசி அவர்களை அடுத்த வாரம் தரிசிக்கும் போது உங்களுக்கு இந்த அல்லது அடுத்த அறையை விட்டுத்தர அனுமதி வாங்கிக் கொள்கிறேன். அதற்கப்புறம் அது உங்கள் அறைதான். குடக்கூலி கூட வேண்டாம். பெத்ரோ சற்றே கண்ணை மூடி தன் வார்த்தைகளின் பாதிப்பை எதிர்பார்த்திருந்தார். நேமிநாதன் காய் நகர்த்தும் நேரம் இது. நேமிநாதன் எதுவும் சொல்லவில்லை. சரி, நான் புறப்படுறேன் என்று ஒரு முழு நிமிடம் கழித்து சொன்னான் அவன். எழுந்து இருக்கைக்கு அடுத்து நின்றபடி தொடர்ந்தான். இவ்வளவு அற்பமான விஷயத்துக்கு நீங்கள் மகாராணியின் அனுமதி வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தங்களுக்கு 3 விதமான தவறான எண்ணங்கள் ஏற்பட்டிருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஒன்று, தாங்கள் அரசியவர்களை நினைக்கிற நேரத்தில் நினைக்கிற காரியத்துக்காக சென்று பார்த்து முடிக்கும் அளவு ஒரு உள்ளூர் பிரமுகர் என்று நினைக்கிறீர்கள். உங்களை பற்றி மகா பெரியதாக போர்ச்சுகீசியர்கள்தான் உலகில் சகல விதத்திலும் சிறந்தவர்கள், பாரத தேசவாசிகள் அற்பதர்கள் என்று நினைக்கிறீர்கள் போல இருக்கிறது. அடுத்து, இன்னொரு மாபெரும் தவறு உங்கள் கண்ணோட்டத்தில் வந்து புகுந்திருக்கிறது. எண்ணி நீங்கள் எந்த விதமான அதிகாரமும் இன்றோ நாளையோ ஏற்கனவே உள்ளதோ ஏதுமில்லாத வெற்று மனிதன் என்று நினைக்கிறீர்கள். ஒரு பெரிய நாட்டின் அரசி உலகமே மிளகு வாங்க அவர் முன் மண்டியிட்டு நிற்கிறது. அந்த அரசி அடுத்த அரசு ஆளும் வாரிசு யாரென்று தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களையும் நிச்சயமான வாரிசுரிமை கொண்ட என்னையும் அவமதிக்கிறீர்கள். என்னை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அவமானம் இழைத்து விட்டீர்கள். ஒரு அரசர் உங்கள் இல்லத்துக்கு வந்தால் நீங்கள் செய்யக்கூடிய உச்சபட்ச மரியாதை இதுதானா? உம் நெருக்கமான வேலைக்காரி குளிக்காமல் தலை சீவாமல் மூத்திரத்தை சீனி போட்டு கலந்து எடுத்து வந்தது போல் ஏதோ ஒரு பானத்தை எடுத்து வந்து எனக்கு கௌரவம் செய்ய நீட்டி விட்டு போகிறாள். தூய்மை வாடை அவள் இடுப்புக்கு கீழிருந்து 8 அடிக்கிறது. உமக்கு வேணுமானால் அது லகரி ஏற்றுவதாக இருக்கலாம். நாங்கள் இந்துக்கள் சுத்தம் பார்க்கிறவர்கள். காலையும் மாலையும் குளித்து மடியாக சமண கோவிலும் சிவன் விஷ்ணு கோவில்களிலும் தரிசித்து வந்த பிறகே தண்ணீர் கூட குளிப்பவர்கள். என்னிடம் தெருப்பொருக்கியோடு பேசுவது போல் உதாசீனம் செய்து பேசுகிறீர்கள். ஒன்றும் சரியில்லை உம் நடவடிக்கை. நீளமாக பேசி நிறுத்தினான் நேமிநாதன். உணர்ச்சி மிகுந்து பேசும்போது கடைவாயில் வழிந்த எச்சிலை அப்படியே புறங்கையில் துளைத்து கொண்டவனாக சுற்றுமுற்றும் பார்க்க கசாண்ட்ரா ஒரு வெள்ளை துவாலையை அவனிடம் நீட்டினாள். அவள் முகத்தில் வசீகரமான புன்னகை இருட்டும் ஒளியும் ஓடிப்பிடித்து விளையாடும் அந்தி பொழுதில் தவழ்ந்தது. 2 நடந்து அலமாரியில் இருந்து மெழுகுவர்த்திகளை எடுத்து சுற்றி சுவர் மேல் பதித்த மரப்பலகையில் கவிழ்ந்து விடாமல் பொருத்தி வைத்தாள். அவள் அருகே வெள்ளத்தை மொய்க்கும் ஈ போல நகர்ந்தான் அவன்.
பெத்ரோ ஒரு நிமிடம் கண்மூடி இருட்டு இடைவிட்டு படிந்த ஒளியை ரசித்தார். நேமிநாதன் புறங்கை துடைத்த துவாலையை கைதவறி கீழே போட்டான். அவனுக்கு முன் அதை கசான்ரா குனிந்து எழுத்தாள். அவனும் குனிந்தான். இருவரும் இழித்து கொண்டார்கள். பெத்ரோ கண் திறந்து பார்க்கும்போது கசான்ட்ராவின் மார்பை ஒரு வினாடி கையாண்டு விடுவித்தான் நேமிநாதன். அவள் பெத்ரோவை பார்த்து சிரிக்க, நேமிநாதன் மன்னிக்க வேணும், நான் அவசரப்பட்டிருந்தால் என்று உள்ளே வந்தான். இந்த அறையை எனக்கு குடக்கூலிக்கு தர நீங்கள் ஏன் கோட்டையின் அனுமதி கேட்கிறீர்கள் என்று புரிகிறது. பாதுகாப்பு காரணங்கள் நிச்சயம் உண்டு. ஆகவே அப்படி மெனக்கெட வேண்டாம். நான் சமண வசதி பக்கம் இழிந்த புராதன கட்டிடத்தை வாங்கி எனக்கான மனையை நிர்மாணிக்க முயல்கிறேன். நன்றி, நீங்கள் என்றும் என் நண்பர் என்றான் பெத்ரோவின் கரங்களையே அன்போடு பிடித்தபடி. மறுபடி விளக்குகளுக்கு நடுவே அவனுக்கு சர்பத் அளிக்க கசான்ட்ரா வந்து கொண்டிருந்தாள். அவள் கையிழுக்கில் பூசியிருந்த ஜவ்வாது வாடை அவளுக்கு முன்னால் வந்து சேர்ந்திருந்தது. தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.